சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது நடந்த மேட்ச்ல நம்ம ஹீரோனால வின் பண்ண முடியாம போயிருக்கும். அவங்க சோகமா இருக்கறத பார்த்துட்டு நம்ம ஜீச்சாங் தான் உள்ள சமாதானப்படுத்தி இருப்பான். சோ அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதை இன்னிக்கான வீடியோல பார்த்தறலாம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ரூம்ல இருந்து வெளியே வராங்க. ஆனா யார்கிட்டயுமே பேசல. நேரா அவங்களுடைய ஃப்ரெண்ட் போய் மீட் பண்ணி ரெண்டு பேருமே அதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளப்ல போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்கும்போது யாருனே தெரியாத ஒரு ஆளு நல்லா குடிச்சிட்டு வந்து இவங்க கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா கரெக்டான டைம்ல அஜயும் அந்த கிளப்ல இருக்கிறதுனால நானும் பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த அஜய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, அதுக்கு தேங்க்ஸ் சொல்றத விட்டுட்டு உன்ன யார் இங்க வர சொன்னது, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் போய் தனியா உட்காரு அப்படின்னு அவங்க நம்ம ஹீரோனுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க தனியா உட்காந்துருக்க அஜயோக்கு கடுப்பா இருக்கு. கிரணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல யாங், அவனுக்கு மெசேஜ் பண்ணி சீக்கிரமா நான் சொல்ற அட்ரஸ்க்கு வா. கொஞ்ச நேரத்துல இந்த யாங் இங்க வந்துறான். ஹீரோனுடைய ஃப்ரெண்டுக்கு அவனை பார்த்ததும் தெரிஞ்சிருது, வேணுனே அவன் இங்க வர சொல்லி கூப்பிட்டு அஜியோ தான் அப்படின்னு. யாங் வந்து ஹீரோன் கிட்ட பேச ஆரம்பிச்சதும் அஜியோ ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் தனியா கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோன் கிட்ட யாங் பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அவனை மதிக்கவே மாட்டாங்க. ஓவரா ட்ரிங்க் பண்ணிருக்கிறதுனால அவனை பார்த்தாம நீங்க யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஜீச்சாங் அப்புறம் ரியோ. நைட் டைம் ஆகிடுச்சு, இன்னும் ஹீரோன் வீட்டுக்கு வரவே இல்லையே அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஜீச்சாங்க மெசேஜ் பண்றாங்க கிளப்புக்கு வர சொல்லி. இவனும் ரியோ கிட்ட பேசிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அங்க அஜயோ நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் கிட்ட உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு, இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் தனியா மீட் பண்ணி பேசுறாங்க, இந்த மாதிரி சான்ஸ் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியாது. நீ எதுக்கு இப்ப அந்த ஜீச்சாங்க மெசேஜ் பண்ணி இங்க வர சொல்லி இருக்கேன்னு கேட்டதும் ஹீரோனுடைய ஃப்ரெண்டு, யாங் மாதிரி ஒரு பர்சன் மறுபடியும் என்னுடைய ஃப்ரெண்ட் லைஃப் குள்ள வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஜீச்சாங் இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோன் ட்ரிங்க் பண்ணிட்டு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்றத பாத்துறான். யாவ் எதுக்காக இவ்வளவு அதிகமா ட்ரிங்க் பண்ணிருக்கா, அவள எதுக்காக இங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேக்கும்போது நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டும் ஸ்ட்ரெஸ்டா இருந்தா. அங்க ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிட்டு இருந்தோம், ஆனா அவ இவ்வளவு அதிகமா ட்ரிங்க் பண்ணுவான்னு நினைக்கல. ஜீச்சாங் நம்ம ஹீரோனுடைய கையை பிடிச்சு அவங்களை அங்க இருந்து கூப்பிட்டு போலான்னு பார்த்தா அந்த யாங் விட மாட்டான். அவனும் ஒரு பக்கம் கையை பிடிச்சு, யாவ் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், நான் அவளை இங்க இருந்து போக விட மாட்டேன், அவகிட்ட பேச வேண்டியது இருக்குன்னு சொல்றான். இதை கேட்டதும் நம்ம ஜீச்சாங்க கடுப்பாகிடுது. நீ அவகிட்ட பேசுறன்ற பேர்ல கடுப்பேத்தி இப்ப ஓவரா ட்ரிங்க் பண்ணிருக்கா. யாவ் எங்க டீம்ல இருக்க ஒரு பொண்ணு, அந்த டீமுக்கு நான் தான் கேப்டன், நீ அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லி அவனுடைய கையை தட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறோம். சரி, வீடு பக்கத்துலதான் இருக்க, அப்படியே அவங்களை கூப்பிட்டு போயிடலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ நடக்க முடியாம தடுமாறிட்டு இருக்காங்க. கடைசியில வர வழி இல்லாம அவங்க ஷோல்டர்ல தூக்கிட்டு தான் போயிட்டு இருக்கான். அதுவும் அட்வைஸ் பண்ணிட்டு, மேட்ச் விளையாடி இருக்க, அதுல வின் பண்றது இல்ல தோக்குறது இந்த ரெண்டு விஷயம் தான் இருக்கு, அதுக்கு எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. உனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, நீ ஸ்கில்டான பிளேயர் இல்லன்னு சொல்லி யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாது. நீ ஒரு பெரிய டீம்ல இருக்க, நீ ப்ரொஃபஷனல் கேமர் ஆக போறது யாராலையும் தடுக்க முடியாது. ஹீரோனு அவங்கிட்ட பாதி மயக்கத்துல பேசிட்டே வராங்க. நான் அதுக்காக எல்லாம் ஃபீல் பண்ணல, நான் மேட்ச் வின் பண்ணலனாலும் நான் ஒரு ஸ்கில்டு பிளேயர்ன்றது எனக்கு தெரியும். இந்த டீம் ஏதாவது ஒரு மேட்ச்ல தோக்குறதுக்கு நான் ரீசனா இருக்க கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். இங்க பாரு, உனக்கு காரணமே இல்லாமல யாரும் டீம்ல செலக்ட் பண்ணல, யூமிங்கோட இடத்துக்கு நீ வந்திருக்கிறது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீயும் டீம்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் அப்படின்னு சொல்லி அவங்களை சமாதானப்படுத்திட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, நீ இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் வீட்டுக்குள்ள போய் உனக்கு தேவையான மெடிசன்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு உள்ள போனதும் நம்ம ஹீரோல இருந்து நானும் அந்த அளவுக்கு ட்ரிங்க் பண்ணலையே, லைட்டா தான் குடிச்சிருக்கேன்னு சொல்லி தள்ளாடிட்டு வீட்டுக்குள்ள நடந்து போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஜீச்சாங்கோட சேர்ல யாரோ உட்கார்ந்து இருக்காங்க. அது அவன் தான் நினைச்சு நம்ம ஹீரோனும் பேசிட்டே இருக்காங்க. சேர் அப்படியே ரொட்டேட் ஆகி அந்த பர்சன் யாருன்னு பாக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஷாக். அவன் ஜீச்சாங் இல்ல, வேற யாரோ, அதுவும் டீம்லயே கிடையாது. லேட் நைட் திடீர்னு ஒரு ஆள் வீட்டுக்குள்ள பார்த்ததும் நம்ம ஹீரோன் அவனை பேய் நினைச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா அவன் வேற யாரும் இல்ல, ஜீச்சாங்கோட பிரதர் லீ தான். அங்க இருந்து ஓடி போன நம்ம ஹீரோயின் நேரா ஜீச்சாங் மேலதான் போய் ஜம்ப் பண்ணி உட்காடுறாங்க. என்னாச்சு, எதுக்கு இவ்வளவு பயந்து போயிருக்கன்னு சொல்லி கேட்க, வீட்டுல யாருன்னே தெரியாத ஒரு ஆள் உட்காந்துருக்க, அவனை பார்த்துதான் பயந்து போயிட்டான். நீ கொஞ்சம் வெயிட்டா இருக்க, கீழே இறங்குறியான்னு சொல்லி கேக்கும்போது நம்ம ஹீரோன் முடியாதுன்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம நம்ம ஜீச்சாங் ஹீரோனை அப்படியே தூக்கிட்டு நடந்து போறான். அவன் பிரதர் இங்க பார்த்ததும் இப்ப எதுக்கு இவங்க வந்தான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்படி இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா நின்னுட்டு இருக்கிறது அந்த லீ போட்டோ எடுத்துடுறான். லீ இங்க வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சு மேனேஜர் ரியோ அப்புறம் யூமிங் சொல்லி எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜீச்சாங் அவனுடைய பிரதர் கிட்ட பேசிட்டு இருக்கான். உன்ன யார் இங்க வர சொன்னா, எந்த விஷயத்துக்காக வந்திருக்கேன்னு சொல்லி கேக்கும் போது அவனு சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு தானே அவனுடைய டீம்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க, இவங்களுடைய கேம் பிளே நல்லா இல்லைன்னு சொல்லி வெளியே எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதான் இந்த டீம்ல இருந்து இந்த பொண்ணு நீங்க தூக்க போறீங்க, அவங்களுக்கு பதிலா இந்த போஸ்டுக்கு நான் வரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். பதிலுக்கு நம்ம ஹீரோயினும் என்னாலதான முடியாது, ஒரு மேட்ச் வின் பண்ணல அப்படின்றதுனால இந்த டீமை விட்டு நான் வெளியே போயிட முடியுமா, இதுக்கப்புறம் வரப்போற மேட்ச்ல நான் கண்டிப்பா என்னுடைய பெஸ்ட் தரேன் சொல்றாங்க. ஜீச்சாங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றான். ஆனா லீ இங்க இருந்து போற மைண்ட் செட்லயே இல்ல போல இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்னுட்டு இருக்கிற மாதிரி போட்டோஸ் எடுத்திருப்பான்ல, அதை காட்டி நம்ம ஜீச்சாங்கே மிரட்டிட்டு இருக்கான். இப்ப நீ மட்டும் தேவையில்லாம இங்க இருந்து வெளியே அனுப்புனா நம்ம அம்மா அப்பாக்கு இந்த போட்டோஸ் நான் சென்ட் பண்ணிடுவேன். ப்ரொஃபஷனல் கேமரா பொறுப்பு அவனுடைய பையன் கேம் விளையாடுவான்னு பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லுவேன். இவன் பேசுற பேச்சுக்கு நம்ம ஜீச்சாங்க அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோன் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்களை இந்த டீம்ல இருந்து வெளியே அனுப்பிட போறாங்களான்னு சொல்லி ஒரு பயம். அப்ப இனிமேல் அந்த டீம்ல இல்லையா வீட்டுக்கு அனுப்ப போறீங்களான்னு சொல்லி ஜீச்சாங் கிட்ட புலம்பிட்டு அதான் இப்ப அதிகமா ட்ரிங்க் பண்ணிட்டு தானே வந்திருக்காங்க, எல்லாருக்கும் குட் பை சொல்றேன்ற பேர்ல அவங்களுக்கு கடுப்பேத்திட்டு இருக்காங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே
மார்னிங் நம்ம ஹீரோனோட போதியெல்லாம் தெரிஞ்சு ரூம் விட்டு வெளியே வந்தா மேனேஜர் ரியா உங்களை பார்த்து நேத்து நைட் நீ என்னென்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அப்ப நீ ட்ரிங்க் பண்ணிருந்ததுனால உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆனா நல்லா யோசிச்சு பாரு என்ன சொல்லிட்டு போறாரு. நேத்து நைட் நம்ம என்ன பண்ணிருப்போம்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் ட்ரிங்க் பண்ணி பார்க்கும்போதுதான் உங்களுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. இவங்களை டீம்ல இருந்து தூக்கிட்டு லீய செலக்ட் பண்ணிட போறாங்களோன்னு சொல்லி பயந்து போய் நம்ம ஹீரோன் என்னென்னமோ பண்ணிருக்காங்க. ஜீ சாங் கிட்ட இதை பத்தி பேசுறன்ற பேர்ல டார்ச்சர் பண்றது. அவன் சரின்னு சொல்ற வரைக்கும் எல்லாரும் மறுபடியும் பாட்டு பாடி கடுப்பேத்தி இருக்காங்க. விட்டா நைட்டு ஃபுல்லா பாட்டு பாடிட்டு இருந்திருப்பாங்க போல. ஜீ சாங் தான் உங்களுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் தந்து தூங்க வச்சிருப்பான். இதெல்லாம் ஞாபகம் வந்ததும் நம்ம ஹீரோனுக்கு அவமானமா இருக்கு. யாரையும் உங்களை பார்த்து எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு மாஸ்க் எடுத்து ஃபேஸ கவர் பண்ணிட்டு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஜீ சாங் வேணும்னே உங்களுக்கு பக்கத்துல வந்து உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு மாஸ்க் போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோயின் நான் என் லைஃப் பத்தி தனியா யோசிச்சு பாத்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான். நேத்து நைட் நான் சம்பந்தமே இல்லாம ஏதாவது பண்ணனு சொல்லி கேட்கும் போது ஜீ சாங் அப்படி எதுவும் இல்ல, லைட்டா ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து லீய பேய் நினைச்சு பயந்துட்டேன், ஜம்ப் பண்ணியே மேல வந்து உட்காந்து அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் கேமர் ஆகணும்னு சொல்லி பாட்டு எல்லாம் பாடிட்டு இருந்தேன். சொல்றேன் தப்பா நினைக்காத, இதுக்கப்புறம் தயவு செஞ்சு யாருக்கிட்டயும் பாட்டு பாடாத. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய கையப்பாரு, நேத்து நான் உனக்கு டேப்லெட்ஸ் தர போகும்போது என்னுடைய விரல கடிச்சு வச்சிட்டேன். இவ்வளவு வேலையை நேத்து பண்ணிட்டு இப்ப உனக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லி மாஸ்க் போட்டிருக்கேன். ஓ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எப்பவுமே இருக்கிற மாதிரி கேமுக்கான பிராக்டிஸ் பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம டீம் சேர்ந்து எல்லாருமே வந்துருவாங்க, சீக்கிரமா போய் ரெடி ஆகிற வேலையை பாருன்னு சொல்ல ஹீரோ அவனுடைய ரூமுக்கு போய் அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜிம்மி அங்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நேத்து நான் கிளப்ல இருக்கும் போது ஏதாவது நடந்ததா, எப்படி ஜீச்சாங் அங்க வந்தான்னு சொல்லி கேட்கும் போது நான் தான் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், தேவையில்லாம அந்த யாங் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான், அதனாலதான் நான் ஜீச்சாங்க மெசேஜ் பண்ணி இங்க வர சொன்னேன்னு சொல்றாங்க. கட் பண்ண அந்த டீம்ல இருக்க ஒரு மூணு பேரும் மார்க்கெட்டுக்கு போய் உங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு இப்பதான் வீட்டுக்கே வராங்க. லீவ் வந்திருக்கான்ற விஷயமே இப்பதான் சபிக்கு தெரியுது. அவனை பார்த்ததும் செம கடுப்பாயிடுறான். நீ எதுக்கு இங்க வந்திருக்க மேனேஜர் ரியோ அப்புறம் யூமின் எங்க, அவங்க கிட்ட நான் உன்னை பத்தி பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப கூட நம்ம ஹீரோனுக்கு மாஸ்க் போடாம வெளியே வர்றது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த மாஸ்க் போட்டுட்டே வந்துதான் லீ கிட்ட பேசுறாங்க, இது என்னோட இடம் எதுக்கு நீங்க உட்காந்துருக்க அப்படின்னு. எப்படியோ அவனை டைவர்ட் பண்ணி அங்க இருந்து எழுந்திருக்க வச்சுட்டு இவங்க போய் கரெக்டா அந்த இடத்துல உட்காந்துறாங்க. பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா லீ இங்க இருக்கிறதுனால சபிக்கும் கேக்கும் கூட உட்காந்து சாப்பிடுறது பிடிக்காம அங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க. இப்படிலாம் அவன் கண்ணு முன்னாடி நடக்கிறத பாக்குற லீக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு வழியா நம்ம ஹீரோனை சமாளிச்சு ஜீச்சாங் அதான் இன்னைக்கான பிராக்டிஸ் முடிஞ்சிருச்சு இல்ல, இதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு மாஸ்க் அப்படின்னு அவருடைய ஃபேஸ்ல இருந்து அதை எடுத்துறான். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோன் அவருடைய ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி போனை செக் பண்ணி பார்த்தா அவங்க ஐடி யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல காட்டுது இந்த வேலையை பாக்குறது யாருன்னு போய் செக் பண்ணி பார்த்தா லீ தான். இவங்களுடைய இடத்துல உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். அதுவும் இப்ப லீக் ஆப்போசிட்டா யார் விளையாடிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஹீரோன் ஒரு மேட்ச்ல தோத்துருப்பாங்கல்ல அந்த டீமுடைய கேப்டன் தான். சரி அவருடைய கேம் பிளே எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அமைதியா இருக்காங்க. இந்த லீயும் ஒரு ப்ரொஃபஷனல் கேமர் தான். ஆனா இந்த டீமை விட்டு வெளியே போயிட்டா இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி மேட்ச் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலே பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணி அந்த கேப்டனை ஈஸியாவே ஜெயிச்சிடுறான். இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனுக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ எப்படி அவன் இவ்வளவு சீக்கிரம் வின் பண்ணனு சொல்லி கேட்கும்போது அது ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் தான். இவனுடைய அடுத்த அட்டாக் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இவன் கேம் பிளே கூட எப்படி இருக்கும்ன்றதை நான் நிறைய டைம் பாத்திருக்கேன். நானும் ஒரு பெஸ்ட் பிளேயர் தான் சொல்லி இவன் சொல்லும் போதே சபி இவன் கிட்ட கோமா பேச ஆரம்பிச்சிடறான். உனக்கு நல்ல விளையாட தெரியும், நீ ஒரு பெஸ்ட் பிளேயர் தான், இருந்தாலும் அதனால என்ன யூஸ் இருக்கு, நீ பண்ண அந்த வேலையால தான் ஃபைனல்ல நம்ம டீம் கலந்துக்க முடியாம போயிடுச்சு, உன்னாலதான் நாங்க அதுல வின் பண்ண முடியாம போச்சுன்னு சொன்னதும் லீ அங்க இருந்து கோச்சுக்கிட்டு போயிடுறான். இந்த டீம்ல இப்ப லீக்கு சப்போர்ட் பண்றது அந்த கேட் மட்டும் தான். முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் மறந்துட வேண்டியது தானே. பதிலுக்கு கே நான் மட்டும் இல்ல, இந்த டீம்ல இருக்க யாருமே ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி அவன் பண்ண வேலையை மறக்க மாட்டாங்கன்னு சொல்றான். ஹீரோயின் இப்ப வரைக்கும் அவங்க இந்த டீம்ல இருக்க போறாங்களா இல்லையான்ற விஷயத்த தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா லீ கண்டிப்பா இந்த டீம்ல நான் ஜாயின் பண்ண போறேன்றத சொல்லிட்டு தானே போயிருப்பான். ஹீரோயின் சோகமா வெளியே நடந்து வர்றதை பார்க்கும் போதே சபிக்கு தெரிஞ்சிருது. சபி அவங்களை பார்த்ததும் நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, நீ ஆசைப்படுற வரைக்கும் இந்த டீம்ல நீ இருக்கலாம், அந்த லீயால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின்க்கு அவங்களுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி உனக்கு விஷயமே தெரியாதா, இன்னுமா தூங்கிட்டு இருக்க, இப்ப நான் உனக்கு சென்ட் பண்ணிருக்க அந்த வீடியோ எடுத்து பாருன்னு சொல்ல நம்ம ஹீரோனு செக் பண்ணி பாக்குறாங்க. இது அந்த லீ ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி சில பேரை போட்டு அடிக்கிற மாதிரி எடுத்திருக்கிற ஒரு வீடியோ. இந்த டாபிக்கை எல்லாருமே எப்பவும் மறந்துட்டாங்க. இந்த வீடியோவை இப்ப தேவையில்லாம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது யாரும் தெரியல. எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி மேனேஜர் ரியோ இப்ப இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல சபி மட்டும் இல்ல, அவன் ஏதோ ஒரு வேலைக்காக வெளியே போயிருக்கான். யார் இந்த வீடியோவை தேவையில்லாம ஷேர் பண்ணிருக்கிறது? ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃபைனல்ஸ் அப்ப இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த டாபிக் பத்தி மேனேஜர் ரியோ பேசிட்டு இருக்கும் போதே சபி அந்த இடத்துக்கு வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணது நான் தான், லீ மறுபடியும் டீம்ல ஜாயின் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் நான் வேணும்னு இதை பண்ணேன். இவனால நம்ம டீம் ஃபைனல்ஸ்ல கலந்துக்க முடியாம போனது கூட நான் பெருசா எடுத்துக்கல, யூனியன் நம்ம டீம்ல இருந்து வெளியே போனதுக்கு கூட நீதான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இப்ப இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பத்தி எங்களுடைய ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்றாங்க. அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அஜய் கூட இப்ப அவங்க பக்கத்துல தான் இருக்கான். கிளப்ல ஒரு பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்ச அப்புறம் ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க போல இருக்கு. அவனும் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத மெசேஜ படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஃபைனல்ஸ்ல லீ அப்படி பண்ணதுக்கான ரீசன் என்னன்றது எனக்கு தெரியும், ஏன்னா அங்க பிரச்சனை நடக்கும் போது அந்த இடத்துல நானும் தான் இருந்தேன், ஃபைனல்ஸ்ல என்ன ப்ராப்ளம் நடந்தது சொல்லுன்னு சொல்ல அஜயும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதே நேரம் அவங்க வீட்டுல சபிக்கும் லீக்கும் ஒரு பெரிய சண்டை வர்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் தடுத்துறாங்க. அதுக்கப்புறம் சபியை கூப்பிட்டு போய் நம்ம ஹீரோன் தான் தனியா பேசிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னதான் நடந்திருக்கு, லீ எதுக்காக அந்த வீடியோல இருக்கிற எல்லாரையும் எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது சபியும் சொல்ல
ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ZGDX டீம் அப்புறம் ஜி டீம் இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஃபைனல் நடக்க போகுது. ஒரு சின்ன பார்ட்டி, அதனால எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்காங்க. நம்ம ஜிசாங் மட்டும் இந்த இடத்துல இல்ல. ஆனா ஆப்போசிட் டீம் மேனேஜர் இவங்களை வெறுப்பேத்துற மாதிரி இவனுடைய கேப்டன் எங்க மேட்ச் ஆரம்பிக்க போதுன்னு சொல்லி ஆலயே காணோன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் லீக் சுத்தமா பிடிக்கல. ரீசெண்டா குடிச்சிட்டு இருந்தவன் டென்ஷன் ஆகி ஒரு ஜாரி எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான். அவனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இங்கிருந்து எழுந்து வெளியே போனா ரெஸ்ட் ரூம்க்கு பக்கத்துல நின்று அந்த ஜி டீம் சேர்ந்தவங்க இவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா ஜிசாங் அப்புறம் லீ இவங்க ரெண்டு பேரை பத்தி தான் தப்பு தப்பா. கரெக்டான டைம் பார்த்து ஒரு பாட்டில் எடுத்து அவனுடைய டீம் கேப்டனுடைய தலையில அடிச்சு உடைச்சிடறான். அப்ப அந்த வழியா வர்ற யூமின் லீயை காப்பாத்தலன்னு சொல்லி வந்தா அவனையும் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. யூமினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அவனுடைய விரல ஒரு கிளாஸ் கட் பண்ணதுனாலதான் அவனால இப்ப வரைக்கும் சரியா கேம்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியாமலே போயிருக்கும். அதுக்கப்புறம் அஜய் அந்த இடத்துக்கு வந்து போலீஸ்ல நான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன்னு சொன்ன அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரை போட்டு அடிக்கிறத விட்டுட்டு ஜி டீம் சேர்ந்தவங்க அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு பிரசன்ட்ல. உண்மையாக என்ன நடந்ததுன்றது இப்ப வரைக்கும் சபிக்கு தெரியாது. அதிகமா ட்ரிங்க் பண்ணிட்டு லீ தான் போய் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கான்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்ப உடனே நம்ம ஹீரோன் கவனுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி நீ லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு வா, லீ மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, அஜய் அவங்க கிட்ட எல்லாத்தையுமே கிளியரா சொல்லுவான். நம்ம ஹீரோயின் கூடவே மேனேஜர் ரியோ சபி கேன்னு சொல்லி எல்லாருமே அவன் சொல்ற விஷயங்களை கேக்குறாங்க. ஜி குரூப் சேர்ந்தவங்க மேலதான் தப்பு, லீ மேல எந்த ஒரு தப்பு இல்லன்னு தெரிஞ்சதும் இவங்க எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. ஏன்னா இந்த ஒரு வருஷமா அவன் அவாய்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட சரியா பேசாம அவன் டீம்ல இருந்து வெளியே போற லெவலுக்கு எல்லாமே நடந்திருக்குல்ல. கே டைரக்டர் லீ கிட்ட மன்னிப்பு கேட்டுறான். ஆனா சபிக்கு அவன் கிட்ட பேசுறது கூட தைரியம் இல்ல. அவன் அங்க இருந்து போனதும் மேனேஜர் ரியோ டீம்ல இருக்க எல்லாருக்கிட்டுமே சொல்லிட்டு இருக்காரு, நடந்த இன்சிடென்ட்ல லீ மேல எந்த ஒரு தப்பு இல்லன்றதை நம்ம தான் ஷேர் பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எல்லாம் லீ எடுத்துட்டு வரான். அதுவும் வீரனும் ஹீரோனுக்கு பக்கத்துல வச்சுட்டு நானும் இந்த டீம்ல ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லி அவங்க வெறுப்பேத்திட்டு இருக்கான். இப்ப சபியை காட்டுறாங்க, அவன் கிச்சனுக்கு போய் பயங்கரமா ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். லீ எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லி ஒரு ஐடியா கூட அவனுக்கு கிடைக்க மாட்டேது. எல்லாருக்காகவும் ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து தரும்போது லீக்காக சிக்கன் மட்டும் அதிகமா வச்சிருக்கான். அவன் நடந்துக்கிற விதத்தெல்லாம் வச்சு பார்க்கும் போது லீக்கும் இதெல்லாம் புரியுது. இப்படி ஒரு பெரிய பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுன்னு பார்த்தா ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிக்குது. எப்ப பார்த்தாலும் அந்த லீ நம்ம ஹீரோன் கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்கான். இன்னுமே இந்த டீம்ல இருக்க, சீக்கிரமா உன்னுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ அப்படி இப்படின்னு மிரட்டுற மாதிரி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோன் போய் ஜிசாங் கிட்ட தான் ஹெல்ப் கேக்குறாங்க. உங்க ரெண்டு பேர்ல யார் இந்த டீம் விட்டு வெளியே அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல, நான் சொல்ற கேரக்டர் வச்சு ரெண்டு பேருமே கேம் பிளே பண்ணுங்க, அதுல யார் பெஸ்டா பிளே பண்றீங்களோ அவங்க தான் செலக்டட். இதை கேட்டதும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் தான் நம்ம ஜிசாங் சொல்லியிருக்கான். சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.